ஜனவரி 31 இரவு இலங்கையின் திரிகோணமலைக்கு திருப்பமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சற்று செயலிழந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ கரை கிடக்கும். கரையை நெருங்கும் வரைக்கும் அது டிப்ரெஷனாவே வரும். நாளையிலிருந்து மழை பொழிவு தீவிரமடையும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று சதவீதம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால குளிர்மழை தான். கரை கடக்கும் பொழுது சற்று வீக்கானது போல தெரியும், மழை விலகி போனது போல தெரியும். மீண்டும் கொழும்பு அருகே போய் மீண்டும் கடலை இறங்கும் பொழுது மீண்டும் கிழக்கு காற்று தீவிரமா பிக்கப் ஆகி இழுக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் மழை தொடரும். செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கைக்குமே சரி தமிழ்நாட்டுக்குமே சரி அந்த மழை பொழிவு ஒரு விவசாயிகளை அச்சப்படுத்தும் வகையில தான் இருக்கு. ஒரே வழியா வாழை மூடியே கிடந்து வச்சிங்களேன், அப்போ அந்த இடத்துல மழை பெய்யாது. லைட்டா ஒரு அந்த மேகத்துல ஒரு இடைவெளி கிடைக்கும், லேசா ஒரு தூடி ஏறும், அந்த இடத்துல மழை பொழிவு கிடைப்பதற்கு சாதகமா இருக்கும். ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடை, சினைப்பை, முட்டை வளர்ச்சி இன்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மழை வந்தாவே செல்வகுமாரை வந்து தவிர்க்க முடியாத ஒரு நபரா மாறிட்டாரு. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யும், அதுவும் வெளுத்து வாங்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய அப்டேட்டையும் நாங்கள் பார்த்தோம். சரி, ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுக்கும் தெரிய ஏற்படுத்தணும் அப்படிங்கறக்காக இந்த நேர்காணல். சொல்லுங்க சார், 1ஆம் தேதி திடீர்னு மழை வருது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வருது, என்ன காரணம், எங்கிருந்து வருது அந்த மழைங்கிறது? கடந்த வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கியது முதலே நிகழ்வுகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது, அதுக்கு ஓய்வே இல்லை. வாரம் ஒரு நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வந்து கொண்டேதானே இருந்தது. அவ்வப்பொழுது சூழ்நிலை சாதக அமைப்பை சரியாக அமையும் பொழுது முன்னேறி இலங்கை வந்தது. சில நாட்கள்ல சூறலை கொடுத்திருக்கிறது, சில நாட்கள் மிதமான மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. இதற்கு முன் கூட கடந்த 23ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் எல்லாம் நல்ல மழை பொழிவை கடந்த 23ஆம் தேதி இதற்கு முன் வந்த நிகழ்வு கொடுத்துருக்கிறது. இப்போ அடுத்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இது எல்லாமே தென் தினக்கடல் பகுதியிலிருந்து மலேசியா, தாய்லாந்து வளைகுடா வழியாக, அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் என்று சொல்ல போனாலும் புரியும்படியாக சொன்னாலும் மலேசியா, சிங்கப்பூர் வழியாக, இந்தோனேஷியா வழியாக அது நிலநடுக்கோட்டு பகுதியை அடைந்து தொடர்ந்து அது நிலநடுக்கோட்டு பகுதியிலேயே பயணித்த வண்ணம் இருந்தது. அவ்வப்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில வலுவான நிகழ்வு, அதாவது தென் அரைக்கோள நிகழ்வு வந்து இருக்கும் பொழுது அந்த நிகழ்வு தீவிரமடைய முடியாமல் காற்று கிடைக்காமல் இதெல்லாம் போய் கொண்டிருந்தது. இப்பொழுது பாத்தீங்கன்னா தென் அரைக்கோளத்துல வலுவான நிகழ்வு ஏதும் இல்லை. இருந்த நிகழ்வு தற்பொழுது மடகாஸ்கர் பகுதியை நோக்கி, ஆப்பிரிக்க பகுதியை நோக்கி விலகி சென்று விட்டது. இதனால தற்பொழுது சாதக அமைப்பு ஏற்பட்டு நிலநடுக்கோட்டு வெப்ப காற்று கிடைக்க தீவிரமடைய காற்றெல்லாம் செட்டிங் அல்ல, செட்டிங் அதாவது செட்டிங் செட் ஆகிறது தான் இருக்கு எல்லாமே. இப்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல வந்த நிகழ்வு எல்லாமே விலகி போனாலும் கடந்த 23ஆம் நிகழ்வுக்கு ஓரளவுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுத்து அடுத்த நிகழ்வு அதை விட சற்று தீவிரமடைந்திருக்கிறது. இப்பொழுது அடுத்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவானது. அது நேற்று அதிகாலையில நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, வெல் மார்க்கு லோ பிரஷர், தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. இன்றைக்கு காலை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து விட்டது. அது தற்பொழுது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இலங்கையோட கிழக்கு பகுதி, அதாவது திரிகோணமலைக்கும் கல்முனைக்கும் இடைப்பட்ட திரிகோணமலைக்கு தெற்கு புறமாக இது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரிகோணமலையிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இப்பொழுது, அதாவது சரியாக 5.5 மணி நிலவரப்படி, சரியாக 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது திரிகோணமலைக்கு கிழக்கு கிடக்கு. கரை கடப்பது என்பது திரிகோணமலைக்கு சற்று தெற்கு புறமாக இலங்கையின் மையப்பகுதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் இருந்து பாத்தீங்கன்னா கோடியக்கரை முனை 150 கிலோமீட்டர் சேர்த்துக்கணும், 650 கிலோமீட்டர் தொலைவில் கோடியக்கரை முனையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில நிலை கொண்டிருக்கு. அதாவது இது 31ஆம் தேதி ஜனவரி 31 இரவு இலங்கையின் திரிகோணமலைக்கு தெற்கு புறமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சற்று செயலிழந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ கரை கிடக்கும். ஆனால் கரையை நெருங்கும் வரைக்கும் அது டிப்ரெஷனாவே வரும்.
இதனால நாளையிலிருந்து மழை பொழிவு தீவிரமடையும். இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு. காலையில மிதமான மழை பொழிவு கூட சென்னை திருவள்ளூர்ல பொழிந்தது. டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்தது. மயிலாடுதுறையில கனமழை பொழிவே பொழிந்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்திலும் கனமழை பொழிவு. இப்பொழுது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் உடுமலைப்பேட்டை வரைக்குமே மழை முன்னேறிவிட்டது. இப்பொழுது பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் சுற்று வட்டார பகுதியில கனமழை பொழிந்திருக்கிறது. இது வரக்கூடிய மணி நேரங்கள்ல இன்னும் உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழியும். ஆனால் இது என்ன வெளி சுற்று நெருங்கல, ஏன்னா 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இலங்கையிலிருந்து. தமிழகத்திலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் கோடியக்கரை முனையிலிருந்து இருக்கு. இது 31ஆம் தேதி இலங்கையை நெருங்கும் பொழுதுதான் மழைப்பொழிவு. கடலோர மாவட்டங்கள் அனைத்திலுமே நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம், சென்னை உட்பட, சென்னை திருவள்ளூர் உட்பட. இல்ல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சென்னையிலயும் வந்து மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த மழைங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கன்னியாகுமரியில இருந்து கடலூர் வரைக்கும் தான் அந்த மஞ்சள் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதை நான் அறியறேன். சென்னையிலுமே வந்து ஒரு கனமழை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாமா? சென்னைக்கு மழை பொழிவு தான், அதாவது மிதமான மழை பொழிவு இருக்கலாம் அவ்வளவுதான். அதாவது பாதிக்கும் மழை எதுவும் இல்லை, லைட்டா, அதாவது இன்று காலை பெய்ததை விட சற்று கூடுதல் மழை நாளை எதிர்பார்க்கலாம். இன்று காலை ஒரு மழை பொழிஞ்சிருக்கும், அந்த மழை பொழிவோட சற்று கூடுதல் மழை 1-2 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். 1-2 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சென்னைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமாக 3 அவ்வளவுதான் சென்னையை பொறுத்த வரைக்கும். அது திருவள்ளூரோட கும்மிடிப்பூண்டி வரைக்குமே கிடைக்கும். ஆனால் கடலூர் மாவட்டத்துக்கு தெற்கே தான் நல்ல மழை பொழிவு. அதை விட இன்னும் சொல்ல போனால் காரைக்காலுக்கு தெற்கே தான் கூடுதல் மழை பொழிவு. கடலூர் காரைக்கால் ஏற்பட்ட பகுதியை விட காரைக்காலுக்கு தெற்கே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவோட அளவு கூடுதலாக இருக்கு. அதாவது தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி, அதுலயும் தென் மாவட்டங்களின் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கடலோர பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். அது சொல்ல போனால் கடலூருக்கு தெற்கே தான் அதிக மழை பொழிவு, சென்னைக்கு ஒரு சில மணி நேரங்கள், அதுலயும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். அது நாளை இரவு, நாளை மறுதினம், அதாவது 1ஆம் தேதி, அதாவது 31 ஜனவரி பிப்ரவரி 1ஆம் தேதி 2 நாள்ல ஏதேனும் ஒரு அரை மணி நேரம் மழை பொழிவு கிடைக்கும். அது நாளை மறுதினம் அதாவது 31ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின் 1ஆம் தேதி அதிகாலையில அந்த மழை பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு இலங்கையை நெருங்கும் பொழுது மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும், தமிழக கடலோர மாவட்டங்கள் அதிகரிக்கும். படிப்படியாக இலங்கை கரையை நெருங்கி கரை கடக்கும் பொழுதும் அதிகரித்திருக்கும். கரை கடக்கும் பொழுது சற்று வீக்கானது போல தெரியும், மழை விலகி போனது போல தெரியும். மீண்டும் கொழும்பு அருகே போய் மீண்டும் கடல் இறங்கும் பொழுது மீண்டும் கிழக்கு காற்று தீவிரமா பிக்கப்பாய் இழுக்கும். அப்ப மீண்டும் 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் மழை தொடரும். ஆகவே இந்த வரக்கூடிய மழை பொழிவு இந்த நிகழ்வால 2ஆம் தேதி வரை இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 1 வரைக்கும் தான். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், அதாவது திருச்சி, திருச்சிக்கு தெற்கே, கரூர், கரூருக்கு தெற்கே, கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும், இன்னும் கூடுதலாகனா திண்டுக்கலுக்கு தெற்கே, மதுரைக்கு தெற்கே, தேனிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு இன்னும் 3ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கு. டாப்னு பாத்தீங்கன்னா டெல்டா கடலோரம், டெல்டாவின் தெற்கு பகுதிகள், தென் கடலோர பகுதிகள், தென் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, தென் முனையில இருக்கக்கூடிய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை பொழிவை 3ஆம் தேதி வரை எதிர்பார்க்கலாம். 4ஆம் தேதி அது விலகி செல்லும், செயலிழந்து போயிடும். இலங்கைக்கு தெற்கு புறமாக சென்று நிலநடுக்கோட்டு பகுதிக்கே போய், அரபிக்கடலுக்கு போகாம லட்சத்தீவிற்கு கிழக்கு புறமா போய் நிலநடுக்கோட்டு பகுதிக்கே போய் செயலிழந்து அங்கே நிறுத்துக்கொண்டு ஒரு குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். இதை விட மழை 3ஆம் தேதியோட விலகும். அதான் இப்ப நீங்க இலங்கையில வந்து இது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப 1ஆம் தேதி மழை பெய்ய போகுது இல்லையா, அது வந்து எப்படி கலக்கத்தை ஏற்படுத்துமா மக்கள் மத்தியில? குளிர் மழை தான், அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தாலே தூரலே கலக்கம் தான். ஏன்னா தேவையான பொழுது மழை பெய்யல சில இடங்கள்ல. இப்ப எல்லாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் எல்லாம் அறுவடை. இலங்கையிலேயே கடந்த 2-3 நிகழ்வுகள் வந்த போய் கூட எல்லா இடம் மழை பொழிவும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல பெய்யவே இல்லை, எல்லாமே தெற்கு புறமே பெய்திருக்கு. கொஞ்சம் அந்த அறுவடை தானியங்களை அறுவடை செய்ய தயாராக இருக்கிற நேரத்துல, அறுவடை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல இலங்கைக்குமே சரி தமிழ்நாட்டுக்குமே சரி அந்த மழை பொழிவு ஒரு விவசாயிகளை அச்சப்படுத்தும் வகையில தான் இருக்கு. அதிகமா பெய்து விடுமோ, அறுவடை செய்வதற்கு அதாவது தானியங்களை சாய்த்து விடுமோ, அல்லது அடுத்தடுத்த மிஷின்கள் இறக்குறப்ப அறுவடை செய்யறதுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுக்குமோ, நீர் தேக்குமோ,
என்ற ஒரு அச்சத்தை கொடுக்கும் வகையில தான் அமையும். ஆனால் அச்சப்பட வேண்டாம், நீர் தேங்கினாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே அது காய்ந்து விடும் அளவிற்கு தான் அந்த அளவான மழை பிடிக்கும். தேங்கினாலும் அது வரக்கூடிய நாட்கள்ல இடைவெளி கொடுக்கும் என்பதனால அது உறைந்து விடும் என்பதனால ஒரு அச்சத்தை கொடுக்கும், ஆனால் அச்சப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட மழை பிடிவாக இருக்கும். 31ஆம் தேதியும் பிப்ரவரி 1, 2 தேதியில இது 3 நாள் நல்ல ஒரு மழை பிடிவு எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான மழை பிடிவு தான், அது அச்சப்படும் இல்லை. அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கும். இப்போ வந்து பெங்களூர் வரைக்கும் கூட தூரல் நடைக்கும் மழை கிடைக்கும். இப்ப கூட திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் தூரல் பொழிந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களுக்குமே கிடைக்கும். டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த மழைங்கிறது எப்படி சார், தொடர்ந்து பெய்யுமா இல்ல வந்து விட்டு விட்டு தான் பெய்யுமா, எப்படி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வரப்போகிற மழை பொழிவு வந்து பியூரா சுத்தமான நிலநடுக்கோட்டு பகுதி வெப்ப காற்றை நீராவியை கொண்டு வந்து கொடுக்கல. அதிகமான சதவீதத்துல குளிர் இருக்கு. அதாவது வடதுருவத்திலிருந்து வரக்கூடிய தென்கிழக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தான் அதிகமா இருக்கு. நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றோட சதவீதம் குறைவாகவும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று சதவீதம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எங்கெல்லாம் வெப்பம் அது நிலை அதிகரிக்கிறதோ, அதாவது ஒரே வழியா வாழ மூடியே கிடந்துன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த இடத்துல மழை பெய்யாது. லைட்டா ஒரு அந்த மேகத்துல ஒரு இடைவெளி கிடைக்கும், லேசா ஒரு சூடு ஏறும். சூடுனா ரொம்ப விழ வேண்டிய தேவையில்லை, வெளிச்சம் வந்தாலே போதும். அந்த இடத்துல மழை பொழிவு கிடைப்பதற்கு சாதகமா இருக்கும். அதுவும் இந்த கிழக்கு காற்று நுழையிற இடம், டச் பண்ற இடம், அந்த இரண்டு காற்று இணையும் இடம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதாவது இரண்டு காற்று இணையும் இடத்துலதான் மழை பொழிவை உண்டாகும். அதான் அந்த ரெயின் மண்டே ஃபார்ம் ஆகும். ஆகவே தொடர்ச்சியா பெய்யாது, விட்டு விட்டு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படித்தான் சொல்லலாமே தவிர, தொடர்ந்து அந்த மழைக்காலத்துல கொட்டி கொண்டே இருப்பது போல அந்த மாதிரி மழை இருக்காது. விட்டு விட்டு ஆங்காங்கே, அதாவது ஒரு சிலத்துல தாம்பரத்துல மழை பெஞ்சுன்னா அந்த நேரத்துல மீனம்பாக்கத்துல மழை இருக்கு, அப்படி போல. அதே போல தாம்பரத்துல பெய்யும், பெருங்களத்தூர்ல இருக்காது. அந்த மாதிரி ஒரு கடலோரத்துல இருந்து தொடங்கும் மழை பொழிவு, அதாவது பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல தொடங்குற மழை அப்படியே தாம்பரம் வரைக்கும் அப்படியே லைட்டா உள்ள வரும். அந்த மாதிரி கடலோரத்திலிருந்து மழை பொழிவு வரும். அந்த மழை பொழிவு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் அப்படியே திருவண்ணாமலை உள்ள போய் அப்படியே செயலடைந்து போய் வீக் ஆயிடும். உள்ள போய் கடலோரத்துல கொஞ்சம் வலுவா வரும், கொஞ்சம் உள்ள வந்தோடனே வீக் ஆயிடும். அப்படிப்பட்ட மழை தான் ஒவ்வொரு டிராக்ல அப்படியே ஒரு டிராக் வழித்தடத்துல வந்து பெஞ்சிட்டு போயிடும். அப்படிதான் இருந்தா பரவலாக ஒரே நேரத்துல அந்த மாவட்டம் முழுவதும் பெய்யாது. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அவ்வப்பொழுதுதான் பெய்யுமே தவிர வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு குவாண்டிட்டி இருக்கும், அருகே அருகே கூடுதல் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட மழை பொழிவா தான் இது. ஓகே சார், நான் இறுதியா கேட்கறது, இந்த பனிப்பொழிவுங்கிறது இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது, இந்த பனிப்பொழிவுங்கிறது இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போகுது? இந்த பனிப்பொழிவு குறைவு என்பது இந்த நிகழ்வு இருக்கிற வரைக்கும் தான் குறைவா இருக்கும். இந்த நிகழ்வு விலகி போயிட்டுனா மீண்டும் பனி வந்துடும் கண்டிப்பா. கடந்த சில நாட்களாக நீலகிரி மாவட்டத்துல உறை பனி வந்திருந்துச்சு. 20ஆம் தேதி ஜனவரி 20 உறை பனி விலகும் இன்னும் விலகிட்டு 23ஆம் தேதி மழை வரணும் வந்துச்சு. நீலகிரி கூட மழை பொழித்தது. இப்போ இந்த அடுத்த 2வது நிகழ்வும் வந்திருக்கிறதுனால நேற்றைக்கு முன்தினம் கூட உறை பனி வந்துச்சு நீலகிரியில. நேற்றைக்கு முன்தினம், நேற்று அதிகாலை கூட உறை பனி. இப்போ கடற்காற்றினுடைய காரணத்தினால உறை பனி இல்லை. இப்போ இந்த நிகழ்வு கரை கடந்து இலங்கை கடந்து தெற்கு நோக்கி போய் இது நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளற கிழக்கு காற்று நுழையாத சாதக சூழல், கிழக்கு காற்று நுழைஞ்சாலும் இந்த மழை மேகங்கள் உற்பத்திக்கு 2 காற்று இடைவு இல்லாத சாதக சூழல் அமைவது என்பது 5ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அமைஞ்சிடும். ஆகையினால மீண்டும் குளிர் வந்துடும். இந்த நிகழ்வால சென்னையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதியே குளிர் மீண்டும் தொடங்கிடும். பிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் மீண்டும் 4ஆம் தேதி 5ஆம் தேதியிலிருந்து குளிர் தொடங்கிடும். மீண்டும் பிப்ரவரி முழுக்கதும் இந்த குளிர் வானிலை நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதி வாக்குல எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் லேசால சூழல் நினைக்கும் படி இப்படி இருக்கும். இந்த நிகழ்வு வரும்பொழுது மட்டும் குளிர் இல்லாமல், அதாவது நீர்ப்படி என்பார்கள், அதாவது குளிர் இருக்கும், காற்று இருக்காது, நிசப்தமா இருக்கும், தண்ணி அதிகமா இருக்கும். அந்த பணியில நீர்ப்பணி அடுத்து வரப்போகிறது. அப்புறம் குளிர்பணி, தண்ணி இருக்காது, அதாவது நம்ம வாகனங்கள்ல எல்லாம் தண்ணி படியாது, குளிர் மட்டும் இருக்கும், நீர் இது படாது. அந்த மாதிரி பணி படிவிட்டு மாறி மாறி குளிர்பணி நீர்ப்பணி என்று மாறி மாறி பிப்ரவரி முழுவதுமே இருக்கும். மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் குளிர் இருக்குங்க. பனிப்பொழிவு மார்ச் 10 வரைக்கும் இருக்கும். மார்ச் 10 மேலதான் வெப்பநிலை உயர்ந்து மார்ச் 15 எல்லா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடும். அப்புறம் வெப்பத்தலன மழை, கோடை மழை எல்லாமே ஆரம்பிக்கும். அப்ப இந்த குளிர் விலக இன்னும் சரியாக 1 மாதம் இருக்கு, சரியா இந்த குளிர் விலகுவதற்கு. இது வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு குளிர் ஆண்டு எனலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கீங்க, மக்களும் ஒரு அலர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் புரிஞ்சுக்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.